கடைசி வரை வெறும் தேர்தல் அற்ப தேர்தல் வெற்றிக்காக இவர்கள் போடுகிற நடத்துகிற நாடகங்கள் சகிக்க முடியாதவை, பொறுத்துக்கொள்ளவே முடியாது. இல்லைன்னா அவர்கள் புனிதராகி வருவார்கள். மணிப்பூர் கலவரத்தை பார்த்தீர்களா? அதை பார்த்தீர்களா? அதை நாங்கள் பார்த்தோம். நீங்கள் ஈழத்தில் நடந்த அந்த படுகொலையை பார்த்தீர்களா? குஜராத்தில் நடந்த அந்த கலவரத்தை பார்த்தீர்களா? அப்போ பார்க்கல, எங்கேயே படுத்தீங்க? பாராளுமன்றத்தில் பதிவு செய்திருக்காரு. நீங்கள் குஜராத்து கலவரத்தை பற்றி பேசினால் காங்கிரஸ் பேசுறதுக்கு எதிர்பதில் பேசினால் இந்திரா காந்தி படுகொலை, அப்போ நீங்கள் பஞ்சாபில் நடத்திய படுகொலைகளை, டெல்லியில் நடத்திய படுகொலைகளை நாங்கள் பேச வேண்டியது வரும் என்று பேசிய பெருமக்கள் இந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான், அமைச்சர் பெருமக்கள். அன்றைக்கு அன்னைக்கு குஜராத்து கலவரத்தை ஆதரித்து பாரதிய ஜனதாவை ஆதரித்து பேசியவர்கள் இவர்கள். அதே தேர்தல் லாபத்துக்காக, வெற்றிக்காக, பதவி சுகத்துக்காக ஈழத்தில் நடந்த அந்த படுகொலையை சகித்து கொண்டது, நம் பிணத்தின் மீது நாற்காலி போட்டு பதவி அனுபவித்தது அதே பதவிக்காகத்தான், அதே அரசியல் லாபத்திற்காகத்தான். அங்கே இன்டர்நெட்டை மூடிட்டு என்ன நடக்குதே தெரியாது, இருட்டுக்களை வச்சு கொலை பண்ணிடுவான். இதே தான் ஈழத்தில் நடந்தது. சர்வதேச ஊடகங்களை எல்லாம் வெளியேற்றிட்டான். மனித உரிமை அமைப்புகள், செஞ்சிலுவை சங்கம் எல்லாத்தையும் அனுப்பிட்டான், வெளியே அனுப்பிட்டான். எல்லா ஊடகங்களும் விளைவேசி வாங்கப்பட்டது. எல்லா ஊடகத்துக்கும் காசு பெட்டி. யாருமே அங்கே என்ன நடக்குதுன்னு ஒரு துளி காட்சியை கூட ஒளிபரப்பலை. சேனல் ஃபோருங்கிற நமக்கு சம்மந்தம் இல்லாமல் எடுத்துக்காட்டினா என்ன நடந்துச்சுன்ட்டு ஒரு ஊடகம் காட்டலை. இந்த குறுவட்டுகளை அடித்து கொடுத்தோம், எமக்காகவும் பேசுங்களேன்ட்டு. அந்த குறுவட்டை அங்கிருந்து கொண்டு வந்து அனுப்பிவிட்டாங்க தம்பி வன்னியரசர், அதை எடுத்துக்கொண்டு வந்து எல்லாம் பரப்பி கொடுத்தோம். அதை விநியோகம் பண்ணவங்க எல்லாம் வழக்கு சிறை. ஒரே ஒருத்தன் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்தேன், அங்கே என்ன நடக்குதுன்னு மக்களுக்குன்ட்டு. சிறைப்படுத்தப்பட்டு என் குரல் வழி முடக்கப்பட்டுச்சு. தொடர்ச்சியாக 5 முறை சிறைப்படுத்தி வெளியில் என் குரலே கேட்காத அளவுக்கு மறைக்கப்பட்டது. இன்றைக்கி மணிப்பூரில் என்ன நடக்குதோ அதே தான் இங்கே நடந்துச்சு. இங்கே நடந்துச்சு இந்த அரசு நடத்தினது. அதனால் நாம் இன்னைக்கு வலியோடு பேசுறது காரணம் அதை கண்ணு முன்னாடி பார்த்தவர்கள். பாதிக்கப்பட்ட இனத்தின் மக்கள், அழித்தொழிக்கப்பட்ட இனத்தின் மக்கள், வன்புணர்வுனா என்ன, இழப்புனா என்ன, வீடை இழப்பது, நிலத்தை இழப்பது என்றால் என்ன, உறவுகளை இழப்பது என்றால் என்ன என்பது நமக்கு தெரியும். அதனால் இன்னைக்கு ஏதோ ஒரு ஓரத்தில் பாதிக்கப்பட்டு நிற்கிற மக்களுக்காக நம்ம பேசுகிறோம். இதில் நமக்கு ஒரு லாபம் இல்லை. மணிப்பூர்லேருந்து யாரும் நமக்கு ஓட்டு போட போகிறது இல்லை. இங்கே இருக்க கிறித்தவனும் நமக்கு போட போகிறது இல்லை. நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இஸ்லாத்து கிறித்தவத்தை ஏற்றுவது தேவனின் பிள்ளைகள்னு. அது சாத்தானின் குழந்தைகளாக மாறி பல ஆண்டுகள் ஆகிப்போச்சு. இது எங்கிட்டு இருக்குது? சும்மா போய் தேவாலயத்தில் தேவரையர் வாரியர் வாரியும் பாடிட்டு கடைசியாக இறைவனுக்கு நாட்டை கொடுத்துட்டு இந்த நாட்டில் நடந்திருக்க அநீதி அக்கிரமத்திற்கு பெரிய பொறுப்பேற்க வேண்டியது இஸ்லாமிய கிறித்தவ மக்கள் தான். தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் 18 விழுக்காடு வாக்கை இந்த திமுகவுக்கு போட்டு போட்டு காங்கிரஸுக்கு போட்டு நாட்டை தெருவில் போட்டது இவர்கள் தான். சகிக்க முடியாத ஊழல், லஞ்சம், சீர்கேடான நிர்வாகம் காரணம் இவர்கள் தான். இவர்கள்ட்ட போய் பாவத்தை நம்ம ஒப்புக் கொடுக்கிறது, பாவங்களை மன்னிக்கப்படுதுன்னு. பாவமே பெரும்பான்மை அவர்கள் தான். அப்ப அவங்க மன்னிக்கிறது? இன்னும் பாருங்கள், இவர்கள் தான் எங்களை பாதுகாப்பார்கள். எங்க? இஸ்லாமியர்களுக்கு திமுக தான் பாதுகாப்பு. ஆமா, 20 வருஷமா வெளியில விடாம சிறைக்குள்ளே வச்சு பாதுகாப்பா வச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய பாதுகாப்பு. மறுபடியும் இதே இஸ்லாமிய மக்கள்கிட்ட வாக்கு கேட்பாங்க. இந்த பாராளுமன்ற தேர்தலில் பேசுறாங்களே பாருங்க, அப்பாவி சிறைவாசிகளை, இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய. நீங்க விடுதலை செய்யுங்க, நாங்க நாம் தமிழர் கட்சி கூட உங்களுக்கு ஓட்டு போடுறோம், எல்லாம் நாங்களே உங்களுக்கு போடுறோம், விடுதலை செய்யுங்க. செய்ய மாட்டீர்கள், செய்ய மாட்டீர்கள். 7 தமிழர் விடுதலையில் நீங்கள் காங்கிரசுக்கு பயந்தீர்கள். இஸ்லாமிய சிறக்கையில் விடுதலையில் நீங்கள் பாரதிய ஜனதாவுக்கு பயப்படுகிறீர்கள். நாம் எதிர்த்து அழிக்க வேண்டியது பாரதிய ஜனதா காங்கிரஸை மட்டுமல்ல, என் உடன் பிறந்தார்களே, அவர்களை தோளில் தூக்கி தொங்கு சதையாக தூக்கி அவர்களை வீழ்த்த விடாமல் காப்பாற்றிக் கொண்டே இருக்கிற திமுக அதிமுகவையும் சேர்த்து ஒழிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பணும். அவன் தேவையே இல்லாதவன். இந்திய நாட்டிற்கே தேவை கிடையாது, எந்த மாநிலத்துக்கும் தேவை கிடையாது, குறிப்பாக தமிழர் நிலத்துக்கும் சுத்தமாக தேவை கிடையாது. எதற்காகவே நிற்பார்கள்? உன் மொழிக்காக,
உன் மொழி செத்து போனது, கலங்கியது உண்டா, வருத்தப்பட்டது உண்டா? கச்சத்தீவு மீட்கிறதுல உன் நிலைப்பாடு, காவிரி நதிநீர் உரிமையில் இவர்கள் காங்கிரஸ், காங்கிரஸ் பாரதிய ஜனதா நிலைப்பாடு, மேகதாதில் அணை கட்டுவதே அவர்கள் நிலைப்பாடு, ரெண்டு ஒன்று தான். ரெண்டு பேருமே தேர்தல் அறிக்கையில் 9,000 கோடி ஒதுக்கினார்கள், நாங்கள் வந்தால் மேகதாதில் அணை கட்டுவோம்னு. கச்சத்தீவு மீட்பு கொடுத்தது கொடுத்தது தான், அணு உலை அது திறந்தது தான், மீத்தேனியத்தின் அது எடுக்கிறது தான், என்எல்சிக்கு நிலம் அது கையகப்படுத்துறது தான். ஒரு இடத்தில் உனக்காக, உன் உணர்வுக்கு, உன் உரிமைக்கு, உன் உயிருக்கு நின்றுக்கானா? 840 மீனவன் சுட்டுக் கொல்லப்பட்டான், என்னைக்காவது பேசியிருக்கா? பேசியிருக்கா? அப்புறம் எதுக்கு, எதற்காக இவர்கள், எதற்காக இவர்கள் சாமியை காப்பாற்ற? அதான் 1100 சிலைக்கு மேலே களவாடிட்டு போயிட்டான். அதிகமாக சிலை கடத்தப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு தான், 1000 கோடி கொண்டு வித்துட்டான். கொடுமை. அந்த கட்சிகளை தூக்கி இவர்கள் கூட்டணி வைத்துக் கொண்டு கூட சுமந்து கொண்டிருப்பார்கள். ஒரு தம்பி சொல்றாரு பாருங்க, 4 சீட்டு பிஜேபி வென்றுச்சு அப்படின்னு. அது தனிச்சு நின்றுச்சு, அப்புறம் வென்றுச்சுன்னா பேசலாம். இப்ப தம்பி நடையா நடந்து வர்றாருல அண்ணாமலை, எங்க வருவார்னா? ஐயா எடப்பாடி வீட்டுக்கு தான் போவாரு, வேறங்க வேறங்க. மக்களை நேசிப்பவன், மக்களை நம்புகிறவன் வந்து அவன் எதுக்கும் பயப்பட தேவையில்லை, தனிச்சு தான் போட்டிடுவான். மக்களை நேசிக்காதவன், மக்களை நம்பாதவன் தலைவனாகவே இருக்க முடியாது, தலைவனாகவே இருக்க முடியாது. நாங்கள் ஏமாற்ற வந்தவர்கள் அல்ல, இதுவரை இந்த நிலத்தில் இருந்த அரசியலை அடியோடு மாற்ற வேண்டும் என்று வந்தவர்கள். அதனால் நீங்கள் அதை பற்றி நான் கவலைப்படல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கூட்டணி வச்சிருக்கிறது நாங்கள் தான், 8 கோடி மக்களோடு அவர்களோடு கொள்கை உடன்பாடு வைத்து அவர்களுக்காக களத்தில் நிற்கிறது. உங்களை மாதிரி 26 கட்சி, 66 கட்சி, 36 கட்சி, சீச்சி அது வெறும் எச்சி, போ அங்கிட்டு போ, அங்கிட்டு போ, அங்கிட்டு போ. உண்மை என்னத்தை போட்டு அங்கே உட்காந்து பேசிட்டு, ஒரு ஆள் ஒரு கட்சி இல்லை, அவரெல்லாம் உட்காந்துருக்கார் மோடி கூட. அது என்னவோ ஒன்று நடக்குது, மக்களுக்குள் ஒரு எழுச்சி, ஒரு புரட்சிகர சிந்தனை, ஒரு விழிப்புணர்வு வராது, இந்த மாற்றங்கள் நிகழாது. காந்தி சொல்றாருல, உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர விரும்புறியோ அந்த மாற்றத்தை உன்னிலிருந்து தொடங்குங்கிறார். மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வரணும், அதை தான் நம்ம விதைக்கணும். இப்போ இந்த கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து பாரதிய ஜனதா தூக்கி வீசுமா? அதை நான் நம்பலை. ஆனால் மக்களின் உள்ளத்தில் எழுகிற அந்த புரட்சி தீ, பெரு நெருப்பு இருக்கு பாரு, அதை தூக்கி வீசும். ஏ போயா,